துணி அவளுடைய எலும்பச்சை தோட்டம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, யார் செஞ்ச வேலையாயிருக்கும்? யாரோ வேணு வேணும் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நான் யாருக்கும் இது வரைக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஐயோ கடவுளே அப்படின்னு அவ வருத்தப்பட்டு அழுதுகிட்டே உக்காந்துகிட்டு இருந்தா. அப்போ மகி அப்படிங்கிற கழுகு அவளை பாக்குறதுக்காக அங்க வந்துச்சு. துணி, விஷயம் தெரியுமா? உன் முதலாளிய பாம்பு கடிச்சிருச்சாமா. அவரு இப்பதான் ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே துணி பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து மகி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அம்மா துணி, என்ன மன்னிச்சிடுமா. உன்னோட தோட்டத்தை வீணாக்குனது நான் தான். அதுக்கு தான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கான். அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேம்மா அப்படின்னு அந்த ஆளு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருந்தான். அது கேட்டதும் துணி, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்கேயே கண்ணு மூடிட்டான். உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? அந்த ஆளு எதுக்காக துணியோட தோட்டத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்தணும்? இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கதைக்குள்ள போய் பார்க்கணும். துணி ப்ரூஸ்லி அப்படிங்கிற முதலாளியோட எலுமிச்சை தோட்டத்துல விளைஞ்சிருந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு கூடையில கொண்டு போய் அதை ப்ரூஸ்லி கிட்ட கொடுத்தா. அப்ப ப்ரூஸ்லி இதை எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னு சொன்னப்போ துணி சரி அப்படின்னு கூட நிறைய இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்ல வச்சு, வாங்கம்மா வாங்க, எலுமிச்சை பழம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற எலுமிச்சை பழமா, இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வரேன், வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்பவே சுவையா இருக்கும் அப்படின்னு துணி கூவி கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நிறைய பேரும் வந்து அவகிட்ட எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போனாங்க. அவளுக்கு அதுல நிறைய பணமும் கிடைச்சது. அதை நேரா கொண்டு போய் ப்ரூஸ்லி கிட்ட அந்த பணத்தை கொடுத்தா. அதை பார்த்ததுமே, பரவாயில்லையே, இதுல நிறைய லாபம் கிடைக்குது போல. அப்படின்னா உன்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேரை வேலைக்கு எடுத்து அவங்கள தோட்டத்துக்கு காவலா வச்சுட்டு அதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா அதுல எனக்கு இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு ப்ரூஸ்லி மஹி அப்புறம் சோட்டு அப்படிங்கிற ரெண்டு பேரை வேலைக்கு எடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் கூட துணியோட வேலை கத்துக்கிட்டு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய லாபமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதுல நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு துணி யோசிச்சா, நாமையே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எலுமிச்சை தோண்ட வைக்க கூடாது, அதுல கிடைச்ச லாபம் நல்லதானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. அவ நினைச்ச மாதிரியே சில எலுமிச்சை செடிங்களை கொண்டு வந்து அவ வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல எலுமிச்சை தோட்டத்தை செய்யலாம் அப்படின்னு அந்த எலுமிச்சை செடிங்களை எல்லாத்தையும் நட்டு வச்சு தண்ணி ஊத்தினான். அதுக்கப்புறம் எப்பவும் போலவே அவ வேலை செய்ய ஆரம்பிச்சா. அப்படியே சில நாட்களும் நகர ஆரம்பிச்சது. 3 மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச வளைச்சல் 5 மாசத்துல கிடைச்சது. அப்போ துணி, ஐயோ எவ்வளவு பழம் காய்ச்சிருக்கு, அதுவும் எவ்வளவு பெருசா இருக்கு. 3 மாசத்துல வரலனாலும் 5வது மாசத்துல உண்மையிலே நிறைய பழம் தான் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ப்ரூஸ்லி கிட்ட போய் அவ சொந்தமா பிசினஸ் பண்ண போற விஷயத்த சொல்லி நடந்ததையும் சொன்னா. ஐயா, இனிமே நான் தனியா வியாபாரம் செஞ்சுக்கிறேன், எப்படியும் வேலைக்கு நீங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க இல்லையா, நீங்க அவங்கள உங்க உதவிக்கு வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னா துணி. அதுக்கு அவன் சந்தோஷப்படுற மாதிரி முன்னாடி நடிச்சான். சரிதான் சரிதான், நீயும் எவ்வளவு நாள்தான் என் கூடவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, நீ தனியா இப்ப தோட்டம் வர வச்சிருக்க, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு துணி அப்படி அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி துணி முன்னாடி அவன் நாடகம் செஞ்சான். இந்த பக்கம் டோனி அவருடைய தோட்டத்துல இருக்கிற எலுமிச்சை பழத்தை கொண்டு போய், வாங்கம்மா வாங்க, பெரிய பெரிய எலுமிச்சை பழமா அப்படின்னு சொல்லி அதை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. துணி கிட்ட இருக்கிறது பெரிய பெரிய எலுமிச்சை பழம், அது மட்டும் இல்லாம கம்மி விலை. அதனால எல்லாருமே துணி கிட்டயே வந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. துணிக்கு நல்ல லாபம் கிடைச்சது. ஆனா இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ப்ரூஸ்லிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் ரொம்ப கோவமா, என்ன இவ என்ன தாண்டி வளர்ந்துருவ போல தெரியுது, அப்படி யாரையாவது நான் வளர விட்டுருவேனா, அவளை என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு பெட்ரோல் கேனை எடுத்துட்டு போய் துணியோட எலுமிச்சை தோட்டத்துல இருந்த எல்லா மரத்திலையும் அவன் பெட்ரோல ஊத்தி நெருப்ப பத்த வச்சிட்டான். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சிருச்சு. உடனே அவன் அலறி பிடிச்சுக்கிட்டு அங்கேயே கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டான். காலையில எழுந்திரிச்சதும் தோட்டத்தை பார்த்து பாவம் துணி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் மஹி அப்படிங்கிற கழுகு அங்க வந்து நடந்த விஷயத்த சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீ ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சனா உனக்குதான் அந்த கெடுதல் நடக்கும்ன்றது. துணி எரிஞ்சு போயிருக்கிற எலுமிச்சை பழ தோட்டத்தை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன், எதுக்காக எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சு, நான் யாருக்கு எப்போ என்ன அநியாயம் பண்ணிருக்கேன், கடவுளே ஏன்பா எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருக்கும் போது மஹி அப்படிங்கிற கழுகு
அங்க வந்துச்சு. துணி, நம்ம முதலாளிய பாம்பு கடிச்சிருச்சு, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீயும் ஒரு தடவை வரியா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே துணி அங்கிருந்து முதலாளி பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போனான். அம்மா துணி, உன்னோட தோட்டத்துக்கு நெருப்பு வச்சது நான் தான்மா, அதுக்கான தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இறந்துட்டான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அவன் எதுக்காக அந்த தோட்டத்துக்கு நெருப்பு வச்சான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பெட் டைம் ட்ரீம்ஸ் பேஜ கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு காட்டுல சிச்சு அப்படிங்கிற காகம் இருந்துச்சு. அவனுடைய மனைவி இறந்து போனதுனால அவனுடைய மூணு குழந்தைங்களையும் அவனால பாத்துக்க முடியல. அவனுடைய மனைவியோட தங்கச்சியான துணிக்கு அந்த பசங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும், நல்லபடியா பாத்துப்பா. அவங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ உடனே அங்க பறந்து வந்துடுவா. தன்னுடைய அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள தன்னுடைய குழந்தைங்க மாதிரி அவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சிச்சுக்காகும் தூணி குருவி கிட்ட வந்துட்டு இப்படி சொல்லுச்சு. துணி, உனக்கு என் பசங்களை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, நீ பேசாம என் பசங்க ரெண்டு பேரையும் என் கூடவே அனுப்பிட. பாவம், அவங்கள வச்சுக்கிட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் பெத்தவன் நான் தானே, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அட, நீங்க ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, என் அக்கா குழந்தைங்க என்னுடைய குழந்தைங்க இல்லையா, அவங்கள பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போது, பேசாம நீங்க வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்க பசங்களை பாத்துப்பாங்க இல்லையா அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த சோட்டு கிளி அங்க வந்து இப்படி சொல்லுச்சு. உனக்கு பசங்களை விட்டு இருக்க மனசு இல்ல இல்லையா டோனி, ஆனா உங்க மாமாவுக்கும் பசங்களை விட்டு இருக்க மனசு இல்ல, அதனால இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவுதான் இருக்கு, நீ ஏன் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பசங்களை பாத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னான். ஏய், என்ன சொல்ற நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, போய் இங்கிருந்து, நான் அவரை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிப்பட்ட என்ன எதுவும் எனக்கு கிடையாது, ஒழுங்க போயிடு அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் துணி குருவியோட அம்மாவான லூசி துணி கிட்ட வந்து அவகிட்ட இப்படி சொன்னான். அம்மா துணி, உனக்கு உன் அக்காவோட பசங்க அப்படின்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தான் சிச்சு காகத்தோட அம்மா இங்கே வந்து உங்கள் பொண்ணைய பையனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்டு வச்சாங்க. நீ என்ன சொல்கிறம்மா? அதுக்கு துணி, அம்மா நீ என்ன சொல்கிற, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு பிள்ளைங்களை பெத்த அந்த கிழவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அம்மா, ஏதோ அக்கா குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கலான்னு பார்த்தா அதுக்கு தண்டனையா இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, ஏன்னா நீங்க கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த கனவும் இருக்காது அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்களா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது, ஆனா நான் எதுக்காகம்மா அந்த வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்களா, இல்ல அக்கா குழந்தைங்களுக்காகவே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டா. அது அப்படி இல்லம்மா, அக்காவோட இடத்துல உன்னு தவிர வேற யாரு வந்தாலுமே அந்த பசங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அந்த பசங்களை அவ நல்லா பாத்துப்பாங்கறியா, நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறத விட வேற வழியே இல்லம்மா, தயவு செஞ்சு சிச்சுக்காகத்த நீ இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு டோனி, அப்படின்னா அக்கா குழந்தைங்க மேல பாசம் வச்சதுதான் நான் பண்ண தப்பாமா அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சிச்சுக்காகத்த விருப்பம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டோனி. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ஆனா அக்காவோட பசங்களை அவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா, ஏன்னா அது அக்காவோட குழந்தைங்க இல்லையா, அதனால. ஒரு நாள் அக்காவோட குழந்தைங்கள ஒரு தண்ணி தொட்டி பக்கத்துல குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தா டோனி. அப்போ டோனியோட மாமியாரான மஹி கழுகு அங்க வந்துச்சு. ஏம்மா டோனி, இன்னும் உன் அக்கா பசங்களை குளிப்பாட்டவே இல்லையா, நீ ஒன்னும் உன் அக்கா பசங்களை மட்டும் பாத்துக்க வந்த அம்மா இல்லம்மா, இந்த வீட்டு மருமகளும் நீ தான், அதனால வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யணும், உன் பாட்டுக்கு குழந்தைங்களை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படிமா அப்படின்னு கேட்டா. அது வந்து அத்தை, நான் வேணும் வேணும் செய்யல, ஒருத்தங்களுக்கு அப்புறம் ஒருத்தங்க அப்படின்னும் போது நிறைய நேரம் எடுக்குது, ஒருத்தங்களை குளிப்பாட்டின உடனே இன்னொருத்தங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா. சொன்னதையே மறுபடியும் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்றல நீ அந்த குழந்தைங்களுக்கு அம்மா மட்டும் இல்ல, என் வீட்டு மருமகளும் கூட தானே, அதனால பேசாம வந்து எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு சொன்னா மஹி. சரி அத்தை, நான் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த வேலையை செய்யறேன். அப்படின்னா என்னடி சொல்ல வர, நீ முடிஞ்சாதான் வருவியா, ஏன் நான் இந்த வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவளே எல்லா வேலையும் செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணம் தானே உனக்கு, அதனால தானே நீ வேலை செய்ய வரமாட்டேங்கிற, இங்கே பாரு உன் பாட்டுக்கும் உன் அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்யத்தான் நீயும் இருக்க அப்படின்னு சொன்னான். வேற வழி இல்லாமல் துணி அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கிறதோட சேர்த்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சான். அப்படி தனியா எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு அவ ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முடியாம போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணி உண்மையிலேயே படுத்த படுக்கையா ஆயிட்டா. அப்ப சிச்சுக்காகம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அப்போ டோனியை செக் பண்ணி
டாக்டர் டோரா இப்படி சொன்னாங்க, இங்க பாருங்க, இவங்க உங்க வீட்டு மருமக இல்லையா? இவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காதா? ஏன் அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க? அவங்க கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன் வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்கதான் செய்யறாங்களா? நீங்க எந்த உதவியும் செய்யறது கிடையாதா? கிட்டத்தட்ட அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அவங்கள கொண்டுட்டு வந்து விட்டு இருக்கீங்களே. நீங்க இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பார்த்து ஜாகிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே டூனி வெளியே வந்து டோராவோட காலில் விழுந்து அவங்க கிட்ட இப்படி கேட்டா, டாக்டர் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன கொடுமைப்படுத்தியிருந்தாலும் அவங்க எனக்கு சொந்தமானவங்க, அதனால தயவு செஞ்சு அவங்க மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னான். தூணியோட நல்ல குணத்தை பார்த்து மஹிக்கு இப்பதான் அறிவு வந்துச்சு. அன்னையிலிருந்து மஹி துணியை குடும்பப்படுத்துறத விட்டுட்டா. துணி கூட சேர்ந்து குழந்தைங்களை அவளும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான்.